ட்ரீம் லெவன் நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் டி ட்வெண்ட்டி இந்த மேட்சினுடைய ட்ரீம் லெவன் பிரிடிக்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெசி வெர்சஸ் எஃபிசி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே நடைபெறக்கூடிய மேட்ச் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடே எயிட் தேர்ட்டிக்கு அதாவது இரவு எயிட் தேர்ட்டிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கிரௌண்ட்டு வெனியூ பார்த்திங்க அப்படின்னா கெரவா நேஷனல் கிரௌண்டு ஸோ இந்த கிரௌண்டில் தான் இந்த மேட்ச் நடக்குது ஸோ ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் டி டுவெண்ட்டி மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக ஆடலாம் ப்ளே பண்ணலாம் ஸோ ஏன் ஃபினிஷ் பிரீமியர் லீக் நான் உங்களை ஆட சொல்கிறேன் அப்படின்ற அதுக்கான விஷயத்தை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஒரு எஸ்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷ் ப்ரீமியர் லீக்கில் டி டென் மேட்ச் ஒரு சிக்ஸ் மேட்சஸ் போச்சு ஸோ அது நம்ம பிளே பண்ணோம் அந்த அளவுக்கு கிரான் லீக் வின் பண்ண முடியலை ஸோ பட்டு நீங்கள் இந்த டி டுவெண்ட்டி மேட்சை ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக கிரான் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ டீமை வந்து நீங்கள் அதிகமாக போடாமல் ஒன் டீம் அல்லது டூ டீம் அந்த டீம் மாதிரி ரெண்டு டீம் போட்டாலே கண்டிப்பாக நம்ம லீக் வின் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு டீம் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த டீம்ல நீங்கள் எடுத்துகிட்டு அந்த டீம் எடுத்துட்டு ஸோ பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணியோ அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணியோ ஒரு ரெண்டு டீம் எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லீக் வின் பண்ண முடியும் ஸோ இந்த டீமுடைய ஃபுல் அனலைஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஒரு டூ டீம் மட்டும் கொடுங்க கண்டிப்பாக லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நான் ஒரு டூ டீம் கொடுத்த இந்த மாதிரி மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் நான் உங்களுக்கு முதல்ல காமிக்கிறேன் அப்புறம் டீம் லெவன் ப்ரடிஷன்ல பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா அயர்லாந்து வெர்சஸ் இந்த இதில் தெரியும் அயர்லாந்து வெர்சஸ் அயர்லாந்து வெர்சஸ் நமீபியா மேட்சு ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு டூ டீம்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தேன் டூ டீம் எடுத்திருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட செகண்ட் டீம் ஃபஸ்ட்டு பிரைஸ் வின் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது என்ட்ரி பீஸ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு தௌசண்ட் ஸோ அந்த தௌசண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் பிரைஸ் வின் பண்ணேன் ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்ம ரெண்டு டீம் எடுக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து ஸோ இப்போ இந்த மாதிரி மேச்சஸ் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம் இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி மேட்ச் மேஸஸ் தான் இப்போ அயர்லாந்து ஏன்னால் ஸோ அந்த டீமில் உள்ள ப்ளேயர்ஸ் அவ்வளோ தெரியாது ஸோ நம்ம பிளேயர்ஸு பிக் பண்ணி நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்து தான் போட்டேன் நம்ம ஈவியா பிளேயர்ஸே சர்ச் மேட்ச் பண்ணி ஸோ எந்தளவுக்கு ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மேட்சஸ் நடந்துச்சு அந்த சிக்ஸ் மேட்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச் நான் லாஸ்ட் மேட்ச் தான் நான் ப்ளே வின் பண்ணேன் ஸோ அந்த ஃபைவ் மேட்சஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் தான் ஆச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம கிரேன் லீக் வின் பண்ண முடியும் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சிம் ஸ்மால் மேட்சஸ் ஆடினா தான் நம்ம கிரேன் லீக் வின் பண்ண முடியும் நம்ம ஸ்மால் இந்த மாதிரி சின்ன டீம் ஆடும்போது நம்ம கிரேன் லீக் வின் பண்ண முடியல அப்படின்னா ஸோ பெரிய பெரிய இன்டர்நேஷனல் மேட்ச் இந்தியா இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி பெரிய மேட்சஸ்லாம் ஆடும்போது கண்டிப்பாக நம்ம கிரேன் லீக் வின் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் இந்த மாதிரி ப்ரீமியர் லீக் சாதாரண மேட்ச் ஆடணும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளேயர்ஸை வந்து ஈஸியாக பிக் பண்ணலாம் ஸோ எந்தெந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படின்ற ஓரளவு ஈஸியாக பிக் பண்ண முடியும் ஸோ இப்போ இன்டர்நேஷனல் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ பிளேர்ஸும் பக்காவான ப்ளேயர்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த டொண்ட்டி டூ பிளேயர்ஸில் நம்ம எப்படி ரிஸ்கி பிக் எடுக்கிறது ஸோ அதில் லீக் வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு ஸோ நீங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ லீக் ஆடுங்க ஸோ நமக்கு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரீம் லெவன் ப்ரிடிஷனுக்குள்ளே உள்ள போயிடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஹெச் வெர்சஸ் எஃப்சிபி டீம்னுடைய ப்ராபபிள் பிளேயின் லெவன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஸோ ப்ராபபிள் பிளேய் லெவன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சி அதாவது சிஹெச் டீமுடைய சிஹெசி டீமுனுடைய பிளேய் லெவன் பார்த்துடலாம் ஹோண்டால் அண்டு சகாரன் இவர் தான் வந்து ஓப்பன் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்காக பேட் பண்ணுவாங்க ஸோ ஹோண்டால் அந்தளவுக்கு பேட் பண்ணலை ஸோ நீங்கள் பிக் பண்ணுறதா பிக் பண்ணிக்கலாம் ஸோ சகாரன் சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ பக்காவாக டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஸோ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஒன் ரன் ரன் எடுத்திருக்காரு ஸோ பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ அது மாதிரி என் காலித் சூப்பரான பிளேயர் எம் கவாஸ் பக்காவான பிளேயர் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து எஃப் சாசாத்து ஸோ இவர் பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்தர் அது லத்தீஃபு ரஹ்மான் ரஹ்மான் வந்து சூப்பரான பிளேயருங்க ரஹ்மான் வந்து பக்காவான ஒரு பிளேயர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஜலிலும் நீங்கள் வந்து நல்லா பக்கமான பிளேயர்ஸ் தான் ஏ பெறாரு ஜலீல் ஸோ சூப்பரான பெரார் வந்து விக்கெட் கீப்பர் ஸோ இவர் வந்து நம்ம பிக் பண்ண நல்லா பக்காவாக பேட்டிங் பண்ணக்கூடியவர் தான் ஜலீலும் நல்லா பக்காவான பிளேயர்ஸு ஸோ இவங்க வந்து அதாவது சிஹெச்சி டீம் வந்து இப்போ எல்லாருமே பக்காவான பிளேயர்ஸ் சூப்பராக பிளே பண்ணக்கூடிய ஸோ இதான் பிளேய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் இருந்தாலும் நம்ம லைன் அவுட்ஸ் போட்டோம்னா நம்ம பிளேயர்ஸ் ஒரு மாற்றி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்சிபி டீம்னுடைய அதாவது ஃபினிஷ் பாகிஸ்தானி கிளப் இந்த டீம் டீம்னுடைய பிளேய் பிளேயர்ஸ் பிளேயிங் லெவன் பார்த்துலாம் ஸோ பி கான் அதுக்கடுத்து டவ்லிகோரசி எம் அக்யூல் ஒய்கோஸ் ஜியோதி ஜடாய் என் குவாரசி சயித் என் ஆதில் கான் மார்க் சாய் கே குவாரசி ஸோ இதுதான் உங்களுடைய பிளேயிங் லெவன்ஸ் பிளேயிங் லெவன்ஸ் இதான் ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க ஸோ நம்ம பிளேயிங் லெவன்ஸை நல்லா பக்காவாக பார்த்துக்குங்க ஸோ பிளேயிங் லெவன்ஸை ஸோ நல்லா பார்த்துங்க ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஸோ இதுக்குள்ள நம்ம பிளேயர்ஸ் இப்போதைக்கு பிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம பிளேயர்ஸ் நம்ம கொடுத்துருவோம் ஸோ அதனால் பிளேயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபினிஷ் பாகிஸ்தானி கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா பீகான் வந்து சூப்பரான ஒரு பிளேயர் ஸோ பக்காவான பிளேயர் அதாவது பீகான் சூப்பராக பவுலிங் பண்ணக்கூடியவர் நல்லா பேட்டிங் பண்ணக்கூடியவர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் குவாரசி குவாரசி வந்து பார்த்திங்கன்னா பக்காவான விக்கெட் டேக்கிங் பவுலர் ஸோ சூப்பராக பிளே பண்ணிக்கூடியவர் அது கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் இப்போ ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கான விக்கெட் டேக்கிங் பவுலர் ஸோ இவங்க முக்கியமான பிளேயர்ஸு ஸோ இதில் கீ பிளேயர்ஸ் நம்ம கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஹெச்ஜி டீமில் சகாரன் என் காலித் எஸ் பெரார் எஃப் சாசாத் ஜே லத்தீஃபு ரகுமான் ஸோ ரஹ்மான் பக்காவாக விக்கெட் டேக்கிங் பக்காவாக எடுத்திருக்காரு ஸோ டூ மேட்ச் பிளே பிள்ளைங்க டூ மேட்ச்சிலுமே டூ விக்கெட் த்ரீ விக்கெட் எடுத்துக்காரு ஸோ அதுக்கடுத்து என் ராசா ஸோ இவங்கலாம் பக்கான முக்கியமான கீ பிளேயர்ஸ் ஸோ இவங்கள பார்த்துங்க அதாவது சிஹெச்சி டீம் சிஹெச்சி டைம் டீமில் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்சி எஃபிசி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிளேயர்ஸு ஸோ பீகான் கோஸ் என் ஆதில் கான் மேர்காய் மார்க்ஸ் ஆகி ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் ஸோ இந்த பிளேயர்ஸை வந்து நல்லா நீங்கள் பார்த்துங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம டீம் வந்து பிக் பண்ணணும் ஸோ எந்தெந்த பிளேயர்ஸும் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஸோ பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஸோ இந்த கிரவுண்டில் பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டல் தான் கண்டிப்பாக நீட்டல் தான் ஸோ பக் ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுறாங்க செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணுறாங்க ஸோ விக்கெட்டும் அதிகமாக விழுது ஸோ அதனால் வந்து பார்த்துங்க மேக்ஸிமம் நம்ம வந்து கேப்டன் அண்ட் வாய்ஸ் கேப்டன் கொடுக்கும்போது ஆல்ரவுண்டர் தான் கொடுக்கணும் ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதாவது சிஹெச்டி டீம் ப்ளே பண்ண ஒரு மேட்சினுடைய அந்த பேட்டிங் ஆர்டர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு செவன் ரன் எடுத்திருக்காரு ரன் ஃபார்ட்டி ஒன் ரன் சூப்பரான பேட்ஸ்மேன் அதனால் ஆல்ரவுண்டர் ஸோ அதுக்கடுத்து ராசா இறங்கியிருக்காரு ஸோ ஃபோர் ரன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜலீல் சிக்ஸ் ரன்னு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரார் பெரார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸீரோவில் அவுட் இருக்காரு பட் பான பேட்ஸ்மேன் நம்ம விக்கெட் கீப்பரில் எவ்வளோ பிக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்தர் இறங்கியிருக்காரு ஸோ இன்றைக்கி ஆடுவார் என்ன தெரியும் சொல்ல முடியாது ஸோ இரஃபான் யூசஃப் சாய் இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ளே பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இவரை எடுத்துங்க ஸோ இப்போ விக்கெட் லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு பட் அப்ராட்டர் பேட்டிங் இருக்கனால நம்ம எடுத்துக்கலாம் சா சூப்பரான பேட்ஸ்மேன் ஸோ அதுக்கடுத்து கவாசு ஜான் ஐடி ரஹ்மான் ஸோ அட்டி ரகுமான் வந்து கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணணும் ஸோ பக்காவான பவுலர் ஸோ நான் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஸோ பேட்டிங் நல்லா பண்ணக்கூடிய ஸோ கண்டிப்பாக வந்து ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரீவியஸ் மேட்சினுடைய சிஹெச்சி மேட்சினுடைய ப்ரீவியஸ் மேட்சினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸோ உங்களுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்த்தலாம் ஸோ பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ரஹ்மான் த்ரீ விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு ஷாசாத் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்கார் இர்ஃபான் யூசப் சாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எதுவும் எடுக்கலை பட் நல்லா பவுலிங் பண்ணியிருக்காரு டூ ஓவர் தான் வீசி இருக்காரு ஸோ நம்ம பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கவாஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ பக்கம் இவர் பிக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஜலீல் விக்கெட் எதுவும் எடுக்கலை விக்கெட்லெஸ்ஸு ஜான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ சகாரன் விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ இவர் வந்து ஃபார்ட்டி ஒன் ரன்னு டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஸோ இவரை கேப்டனாகவும் நீங்கள் வந்து அட்டி ரகுமான வந்து வைஸ் விசியாகவும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணலாம் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெசி டீமுடைய பிளேயிங் பெர்ஃபாமன்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்சிபி டீம்னுடைய எஃபிசி டீம்னுடைய பிளேயிங் அதாவது அவங்க பிளே பண்ணலை பட் எந்தளவுக்கு அவங்களுடைய பிளேயர்ஸ் இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்றத விஷயத்த ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் பார்த்தலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி கான் பக்காவாக ப்ளே பண்ணக்கூடிய கோரசி ஓப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு பேரும் பக்காவான பிளேயர் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாரசி அந்த அளவுக்கு ப்ளே பண்ணல பட் இப்போ இந்த இந்த மேட்சில் பிளே பண்ணலாம் ஸோ ரைஸ்கீப்புக்காக தான் எடுத்துருக்காங்க நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணுறதுனால் பிக் பண்ணிக்கலாம் ஸோ பீக்கான வந்து கண்டிப்பாக பிக் பண்ணிங்க ஸோ வெரி குட் ஆல்ரவுண்டர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் செகண்ட் விக்கெட் டேக்கர் ஸோ பக்காவான இவர் வந்து நம்ம கேப்டன்ஷிப் கூட கொடுக்கலாம் நீங்கள் சப்போஸ் விசி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விசி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ பிகானோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஸோ ஃபைவ் மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு டென் விக்கெட் எடுத்துருக்காரு நைன்டீன் ரன்ஸ் ஸோ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு பீகானோடய ப்ளே பிளேயிங் பெர்ஃபார்மன்ஸு பக்காவாக சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம் அகில் வந்து பார்த்தீங்கன்னா எம் அகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டவனா பேட்டிங் இறங்குறாரு ஸோ நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரில் இவரை நீங்கள் பிறாரை விட்டுட்டு இவரை பிக் பண்ணுறனாலும் பிக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்துங்க டூ மேட்ச் போட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் நீங்கள் இவரை பிக் பண்ணலாம் நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரை பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க காசு ஜடாய் எ்கோவரசி ஸோ என்குவ அரசியில் முக்கியமான பிளேயர் ஸோ நல்லா டேக்கர் டேக்கன் ச சயித்து ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்துங்க ஸோ இதில் மற்ற பிளேயர்ஸுடைய அதாவது என் குவாரசி ஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹேவ் பிளேயரு அதாவது இப்போ முக்கியமான பிளேயர் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான பிளேயர் என் குவாரசி கண்டிப்பாக எடுத்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் பிளே பண்ணால் பார்த்துங்க நீங்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மேட்ச் ஆடி ஒன் தேர்ட்டி த்ரீ ரன்னு பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு ஓரளவு ஜடைய இவர் இப்போ நீங்கள் வந்து பிக் பண்ணுறா பிக் பண்ணிக்கலாம் ஸோ குவாரசி தான் முக்கியமான பேட்ஸ்மேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ாய் இவர் வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் சாரி பவுலர் பவுலரு ஸோ இவரை கண்டிப்பாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க ஸோ இதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிசி ரூ டீம்னுடைய முக்கியமான பிளேஸ் ஸோ எஃப்சி எஃபிசி டீமில் வந்து முக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய பிளேயர்ஸே கண்டிப்பாக நான் திரும்ப சொல்லி பார்த்துங்க நீங்கள் காணம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கங்க ஸோ இவரை நீங்கள் பிக் பண்ணுறதுனா பிக் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா நம்ம சிஹெச் டீமில் நம்ம வேணால் பிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்குவாரஸ் நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதில் கான் நீங்கள் பிக் பண்ண பிக் பண்ண கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள் மேற்காயை வந்து கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் கோரசி வேணால் பிக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இவர் வந்து நீங்களுக்கு ஆதிலுக்கான தேவையில்லை அப்படின்னு விட்டிங்கன்னா நீங்கள் டப்ளியூ கோரசி நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீ வந்து பா அதை பார்த்தீங்கன்னா செவனிஎஸ்ட்டு ஃபோர் ரேஷியோவில் நீங்கள் வந்து டீம் எடுங்க செவன் டூ ஃபோர் செவன் செவனிஎஸ்ட்டு ஃபோர் ரேஷியோவில் டீம் எடுங்க அதாவது செவன் பிளேயர்ஸ் வந்து சிஹெச்சி டீமில் எடுங்க சிஹெசி டீமில் ஸோ ஃபோர் பிளேயர்ஸ் வந்து எஃப் எஃபிசி டீமில் ஃபோர் பிளேயர்ஸ் எடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பிளே பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஃபிசி டீமை விட ஸோ சிஹெச் டீமு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு டூ மேட்ச் அவங்க ப்ளே பண்ணி லூஸ் பண்ணாலும் ஸோ லாஸ்ட்டாக வந்த ஃபிஃப்த் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் பக்காவாக ப்ளே பண்ணியிருந்தாங்க பட் டிஎல் ரூல்ஸ்னால டிஎல் ரூல் ரூல்ஸ்னால் அதை லாஸ் பண்ணாங்க எஸ்கேகே டீம்ட்ட லாஸ் பண்ணாங்க ஸோ அப்போ வந்து சிஹெச் டீம் வந்து பக்காவாக சூப்பரான பக்காவாக ப்ளே பண்ணக்கூடியவங்க எல்லா பேட்டிங் ஆர்டர் பவுலிங் ஆட்ரு பக்காவாக வச்சுருக்காங்க ஸோ அப்போ வந்து சிஹெச் டீமில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபோர் ப்ளேர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன செய்யப்பறோம் அப்படின்னா நம்ம ட்ரீம் லெவன் ப்ரீடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம் ஸோ ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போய் பார்த்துல சிஹெசி வர்சஸ் எஃப் சி எஃப் சி டீம்டைய பிளேய் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பிளேயர்ஸ் வந்து பிக் பண்றது எப்படி பிக் பண்றது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு டீம் எடுத்திருக்கோம் ஸோ அந்த டீம்ல எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் கவனிச்சுங்க ஸோ நல்லா இதை கவனிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா நம்ம ஈஸியாக கிராண்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் பெறார வேணா இவரான லோயர் ஆர்டர்லாம் பேட்டி பண்றாரு பட் எம் அீல் வந்து ஓப்பன் பண்ற ஓபன் பண்றாரு சப்போஸ் ஓப்பனிங்ல அவுட் செய்ய முடியாது நம்ம வேணாலும் எடுக்கலாம் அக்கீழை ரெண்டு நாள் எடுக்கலாம் ஸோ ரெஸ்கி பிக்கு அப்படின்னா நீங்கள் கீழே எடுத்துக்கலாம் ஸோ பிறாரு நல்லா பேட்ஸ்மேன் தான் பட் ஆனால் ரன் ஸ்கோர் எதுவும் பண்ணலை ஸோ பக்காவான பிளேயர் ஸோ நீங்கள் வந்து ஒரு மேட்சில் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் கொடுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பிறார் தான் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவ்யூ கோரசி நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டவ்யூ கோரசி வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சிஹெச் டீமில் சளியில் எடுக்க முடியாது ஸோ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளேயர்ஸ் இதில் எடுத்திருக்கோம் ஸோ மற்ற பிளேஸ் பார்த்துங்க சளியில் வேணால் நம்ம பிக் பண்ணுறோம்னா பிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஹெச் டீமில் கவாஸ் எடுத்திருக்கோம் ஸோ அவர் வந்து இப்போ நல்லா பௌலிங் பண்ணுறாரு பேட்டிங் பண்ணுறாரு ஸோ அதனால் அவர் பிக் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கடுத்து ராசா வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ஒரு பேட்டிங் ஆர்டரில் ப்ரீவியஸாக அப்பர் ஆர்டரில் இறங்குறதுனால ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஸோ அவர் வந்து ப்ளே பண்ணாலும் பக்கம் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற அடிப்படையில் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்னால கண்டிப்பாக நம்ம இவரை பிக் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற பிளேஸ் நீங்கள் பார்த்துங்க செடாக எடுக்கலாம் ஸோ இது எஃப்சிபி டி எஃபிசி டீமில் ஸோ நல்லா ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம ஸோ இவங்க சிஎசி டீம் பக்காவாக ப்ளே பண்ணுறதுனால நம்ம சிஎஸ்டி டீமில் டூ பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ பேட் பேட்டிங்கில் வந்து டூ ப்ளேர்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ எஃப் டீமில் ஒரே ஒரு பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம் டபுள்யூ குஆரசி மட்டும் எடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஸோ ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன் பிக் பண்ணணும் சூப்பரான ஒரு பிளேயர் ஸோ ஆல்ரவுண்டர் ஸோ அதுக்கடுத்து எஃப்ஷா சத் இவர் வந்து சூப்பரான ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவருடைய பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது கண்டிப்பாக அவர் பிக் பண்ணிங்க ஸோ பிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் விசி கூட கொடுக்கலாம் ஸோ நல்லா பக்காவான ஒரு பிளேயர் என்ன அவருடைய பிக்கு வந்து குறைவாக இருக்குது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாகரன் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாகரன் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இவர் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நீங்கள் இவருக்கு கேப்டன் சாய்ஸே கொடுக்கலாம் ஸோ பக்காவான பிளேயர் ஸோ நல்லா பே ஓப்பன் பேட்ஸ்மேன் அண்டு நல்லா ஓப்பனிங் பவுலர் சூப்பராக விக்கெட் ஸோ நல்லா ஓப்பன் பவுலரில் பட் பவுலர் ஸோ டூ விக்கெட்லாம் பிக் பண்ணியிருக்காரு டூ விக்கெட் எடுத்திருக்காரு ஃபார்ட்டி ஒன் ரன் எடுத்துருக்காரு ஸோ அதனால் ப கவன் வந்து சாகரனை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம் ஸோ இதான் வந்து அதர் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து என் காலித்திருக்காரு ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணுறா பிக் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம லீஸ்ட்டு பிக் தான் ஸோ இவங்களில் யாரை நம்ம விட்டு பிக் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி தான் நாலு எடுத்துக்கணும் எடுக்கணும் ஸோ ஆல்ரௌண்ட்டில் கண்டிப்பாக நாலு பிளேஸ் எடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலர் ஸோ பவுலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிக் பண்ண வேண்டிய பிளேயரு ஸோ கண்டிப்பாக நீங்கள் எஃபிசி டீமில் மார்க்க மேல்க் சாய் மேல்க்சாய் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஹ்மான் கண்டிப்பாக நம்ம பிக் பண்ண வேண்டிய பிளேயர் சூப்பரான ஒரு பவுலர் ஸோ கண்டிப்பாக பிக் பண்ணிங்க ஸோ நம்ம ரெஸ்கி பிக்காக தான் என்ன சொல்லி போனால் யூசப் சாயை வந்து எடுத்திருக்கோம் ஸோ இவர் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்தாலே நம்ம போதும் கண்டிப்பாக நம்ம கிரான்லிக்கு வின் பண்ணுற பிளேஸ்லாம் வின் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரான்லிக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த டீமே வந்து நம்ம உங்களுக்கு கிரான்லிக் டீம் தான் ஸோ இதில் வந்து த்ரீ பிளேயர்ஸ் வந்து ரெஸ்கி பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்த்துங்க எந்தெந்த பிளேயர்ஸ் ரெஸ்கி பிக் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசப் சாய் யூசப் சாய் வந்து ரெஸ்கி பிளேயர் அதாவது பவுலர்ஸில் ஒரே ஒரு பவுலர்ஸ் ரெஸ்கி பிளேயர் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்த ஆல்ரௌண்டரில் வந்து ரெஸ்கி பிளேயர் வந்து யார் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குவாரசி என் சூப்பரான பிளேயர் பண்ணிட்டு பிக்கு வந்து குறைவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க பக்கமான பிளேயர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் எடுத்துங்க ஸோ டூ ரெண்டு பிளேயர் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து இந்த இதில் பேட்ஸ்மேனில் பார்த்தோம்னா ஒரு பிளேயர் எடுத்திருக்கோம் பேட்ஸ்மேனில் நம்ம அப்போ தான் நம்ம த்ரீ பிளேயர்ஸ் தான் வந்து லீஸ்ட்டு பிக்கில் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இன்னொரு பிளேயர் லீஸ்ட்டு பிக்கில் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விக்கெட் கீப்பரில் நீங்கள் ஸ்பெராரை விட்டுட்டு நீங்கள் ஸ்பெராரை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இவையால் என்ன அப்படின்னா நீங்கள் டூ மேட்ச் கொடுங்க டூ மேட்ச் கொடுக்கும்போது ஒரு மேட்ச் கண்டிப்பாக எஸ்பெரார் கொடுங்க இன்னொரு மேட்சுக்கு வந்து ஏன் அக்கீல் கொடுங்க நம்ம இந்த கொடுத்த டீமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரான்ண்ட்லி கொண்டு போகலாம் ஸோ இந்த கிரான்ண்ட்லி இந்த டீமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கிராண்ட்லி கொண்டு போகலாம் சூப்பரான ஒரு டீமை தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் அடிப்படையில் ஒரு சில பிளேயர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் எஸ்பெராரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அக்கீல் எடுக்கலாம் ஸோ அது மாதிரி டவுலி கோரசியை நீங்கள் ரிலீவ் பண்ணிவிட்டு வேறு பிளேயர்ஸ் எடுக்க முடிஞ்சால் நம்ம பிளே எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பீகான் கோரசி பக்காவான பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர் ஸோ இவங்க முக்கியமான ஆல்ரவுண்டர் ஸோ நான் பவர் பிளேயர்ஸுமே சூப்பரான ஆல்ரவுண்டர் கண்டிப்பாக அவங்க நாலு பேரையும் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க ஸோ பவுலர்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பவுலர்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஸோ நம்ம இந்த ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேர் ஸோ நீங்கள் யூசப்பை யூஸ்அப் சாயை வந்து நீங்கள் பிக்க மாத்துறதுனா மாற்றிக்கலாம் யூசப் சாயை வந்து நீங்கள் வேறு பிளேயர்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் யூஸ்எப் சை தான் நமக்கு ரிஸ்க்காக பிக் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வேறு ப்ளேஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து ரெஹ்மான் கண்டிப்பாக நீங்கள் எடுங்க வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரை கண்டிப்பாக எடுத்துங்க ஸோ சூப்பரான பிளேயர் மேல்கே மேல்க் சாய் இவர் சூப்பரான பிளேயர் கண்டிப்பாக வந்து இவரை பிக் பண்ணிங்க இவர் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இந்த இப்போ இந்த டீமில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இவரை யூசப் சாய் இவர் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணி இவர் நம்ம ரெஸ்கி பிக்கு வேறு பிக்கு எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இவரை எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் இவரை பிக் பண்ணிங்க கண்டிப்பாக பிக் பண்ணி ஸோ த்ரீ பிளேயர்ஸ் நம்ம ரெஸ்கி பிளேயர்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஃபோர் ப்ளேர்ஸ் ரெஸ்கி பிளேர்ஸ் எடுக்கிறனால எடுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எஸ் பெராரை விட்டுட்டு நீங்கள் வேறு ப்ளேயர்ஸ் நீங்கள் வந்து அக்கீல் எடுக்கிறோன்னா எடுத்துக்கலாம் அக்கீலில் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் ஸோ பக்கம் இதுதான் நம்ம கிரான்லிக் டீமு ஸோ இதில் வந்து நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் பிக்காக அவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஹை லெவல் பிக்கில் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க பி சாகரன் காரணம் என்ன அப்படின்னா இவர் ஓப்பன் பேட்ஸ்மேன் பக்காவான பவுலர் ஸோ அதனால் ஹையஸ்ட் பிக்காக வந்து இவர் வந்து கேப்டன் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் நம்ம அதர் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பி கான் கொடுக்கலாம் பி கான் கொடுக்கலாம் என்குவாரசி கொடுக்கலாம் ஸோ பிகானுக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுங்க இவருக்கு வந்து நீங்கள் விசி கொடுங்க விசி கொடுங்க இவர் இவருக்கு வந்து கேப்டன் சாய்ஸே கொடுங்க ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இவரை கேப்டன் கொடுத்து இவருக்கு விசி கொடுக்கலாம் ஸோ இவருக்கும் விசி கொடுக்கலாம் வீசி கொடுக்கலாம் சப்போஸ் நம்ம ஒரே டீமுக்குள்ளே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஹ்மானுக்கு வந்து நீங்கள் வீசி கொடுங்க ஸோ வேறு பிளேயர்ஸ் நம்ம யார் கொடுக்கலாம் அப்படின்னா மற்ற பிளேயர்ஸில் ரொம்ப ரிஸ்கி தான் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம கவாஸ் வந்து பவுலிங் அதாவது எம் கவாஸ் வந்து பவுலிங் பண்ணுறதுனால ஸோ நம்ம இவருக்கு வீசி கொடுக்குறதுனா தான் கொடுக்கலாம் ஸோ அது ரொம்ப ரிஸ்கி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த நாலு பேருக்குலேயே கொடுங்க இந்த நாலு பேருக்குள்ளே கொடுங்க கண்டிப்பாக நம்ம தான் ஒவ்வொரு டைம் ஐடியா சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சக்ஸஸ் பண்ணாட்டாலும் நம்ம எதாவது ஒரு மேட்சில் கண்டிப்பாக கிளிக் ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிரேனிக்கு வின் பண்ணலாம் ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மோர் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து நிறைய நம்ம அடுத்து நம்ம வந்து கிராண்ட்லிக்கு டிப்ஸ் ஃபைவ் போட போகிறோம் ஸோ அதில் நிறைய ஐடியாஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நா சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஃபுல் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ தமிழ்நா சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிராண்ட்லீக் வின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்